ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாதத்தோட இறுதி நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, க்ளோஸான மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் இன்றைக்கி ட்ரேட் பண்ணவங்களுக்கு, ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு, 1ஆம் தேதி மே 1, அப்புறம் மகாராஷ்டிர தினம், இந்த 2 காரணங்களுக்காக இந்திய பங்குச்சந்தை நாளைக்கு காலையில் 9:30 3 மணி வரைக்கும் ஃபுல் டே ஹாலிடே. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ வியாழக்கிழமை ட்ரேடிங்க்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்த புதுசான எக்ஸ்பீரியன்ஸு, மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 11,748 அப்படிங்கிற லெவல்ல 6 புள்ளிகள் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. 25 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 25 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் 248 புள்ளிகள் டவுன்லையும், ஆட்டோ செக்டர் 143 புள்ளிகள் டவுன்லையும், எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டிலாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, மீடியா, மெட்டல் மட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி கேண்டில் வைஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா, காலையில் 11,738 ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11,755 அப்படிங்கிற ஹையை தொட்டிருக்கு. 11,656 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் 11,748 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டலை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும், டிராகன். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஹை, அதுக்கப்புறமா ஓப்பன் ஹை லோ எல்லாமே வந்து ஓரளவு சிமிலராக இருக்குது. பட் நடுவில் வந்து இன்ட்ராடேயில் நிறைய ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட அடுத்த கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து ஒரு மூவர்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 11,656 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ஓப்பனிங் லெவல்லே க்ளோஸ் ஆனது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதில் கவனிக்க வேண்டியது 5 and 13. ஸோ இந்த டேஸோட எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் லெவலை வந்து 11,655 பதிவு செஞ்சிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழே இறங்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 11,800 அப்படிங்கிற லெவலை தாண்டதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு. ஸோ அந்த லெவலை தாண்டிச்சுன்னா அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப் டைம் ஹையை நம்ம சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் வியாழக்கிழமை ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 11,655 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாத வரைக்கும் பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். சப்போஸ் கட் பண்ணிச்சுன்னா 11,618 அடுத்த ஸ்லிப் லெவல், இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு டவுன். அதை தவிர 11,800 அப்படிங்கிற லெவல் டச் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ஃபேவரபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் பீயிங்க்கு ட்ரேடர்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி மார்க்கெட்டில் வந்து பல்காக பைஸு அந்த மாதிரி எதையும் பண்ண வேணாம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாக்கோட நியூஸை பேஸ் பண்ணி ஸ்டாக்கை ஆக்கிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 29,830 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஹை ஒரே லெவலில் இருந்திருக்கு. லோ 29,556, க்ளோஸ் வந்து 29,764. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 39,056 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 39,072 வரைக்கும் ஹை போயிட்டு 38,754 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 39,031 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து சென்செக்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ, 45 பைசா இறங்கி 69 ரூபா 56 பைசாவில் இருக்குது. கமாடிட்டியில் பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் இன்றைக்கி வந்து 1.45% பாசிட்டிவாக 63.31 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 1.31% பாசிட்டிவாக 71.19 இருக்குது. அதோட இம்பேக்ட் இந்திய பங்குச்சந்தையில், சாரி இந்திய கமாடிட்டியில் 81 புள்ளிகளுக்கு மேலே க்ரூட் ஆயில் ஏறி இருக்குது. குளோபல் மார்க்கெட்டு, யுஎஸ் மார்க்கெட் 15 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட், எஃப்டிஎஸ்சி, சிஏசி எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் டேக்ஸ் வந்து 2 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 48 புள்ளிகள் நெகட்டிவாகவும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 22 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்குது. இது இன்றைக்கி வந்து முக்கியமாக நம்ம டே கெய்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோன்னா,
JSW ஸ்டீல், ஜி என்டர்டைன்மெண்ட், ஐஓசி, ஹெச்சிஎல் டெக் இந்த பங்குகள் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி டே கெய்னர்ஸு. அதே மாதிரி எஸ் பேங்க் இன்றைக்கி 29% வந்து இறங்கியிருக்கு. ஸோ எஸ் பேங்க்கை பற்றி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், Q4 ரிசல்ட்லேயே தெளிவாக சொல்லியிருந்தோம். எஸ் பேங்க்கை வந்து யாரும் இப்போதைக்கு வந்து அக்யூமுலேட் பண்ண வேணாம், அதுக்கான லெவல் வந்து 290 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போச்சுன்னா, இதை வந்து நான் கரெக்டாக எக்ஸாக்டாக 59 ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ எப்பொழுதுமே இறங்க இறங்க வாங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா, இறங்கி முடித்து அதோட ஏற்ற நிலையை தொடங்கும் போது நம்ம வாங்கினோன்னா அது ஒரு சேஃப்டியான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அக்ரெசிவ் டேலர்ஸ் வந்து இறங்கும் போது இப்போ கண்டிப்பாக இது வந்து இன்றைக்கி 70 ரூபாய் இறங்கியிருக்குன்னா கண்டிப்பாக இந்த 70 ரூபாவில் கொஞ்சமாவது ரெக்கவர் ஆகும், அது நிச்சயம் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரேடிங் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா 201.65 ஓப்பன் ஆன எஸ் பேங்க், ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆன எஸ் பேங்க்கு 166 ரூபா வரைக்கும் லோ போயிட்டு 168 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து டே லாசர்ஸ்னு பார்த்தோன்னா எஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 47 ரூபா 6% இறங்கியிருக்கு. இண்டஸ்டேண்ட் பேங்க் 5% மேலே இறங்கி 98 ரூபா 55 பைசா குறைந்திருக்கு. ஹீரோ மோட்டர் கம்பெனி 3% மேலே இறங்கி ஒரு ஸ்டாக்குக்கு 98 ரூபா இறங்கி 2505 இருக்குது. அடுத்தது மிட்கேப்பு, மிட்கேப்பில் ப்ளூ டாட்டு இன்றைக்கி 6% மேலே உயர்ந்திருக்கு. அடுத்தது விபிஎல் 5% மேலே உயர்ந்திருக்கு. வக்ராங்கி 4% மேலே உயர்ந்திருக்கு. ஏபிஎஃப்ஆர்எல் 3% மேலே உயர்ந்திருக்கு. ஸ்மால் கேப்பு, ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எஃப்டிசி, ரெடிங்டன், கேலக்ஸி, கிரீவ்ஸ்காட் இந்த பங்குகள் எல்லாமே டே கெய்னர்ஸு. நிஃப்டி 500ல் எஃப்டிஎஸ்சி, ரெடிங்டன், ப்ளூ டாட்டு, கேலக்ஸி சர்ஃப் எல்லாமே டே கெய்னர்ஸாக இருக்காங்க. டே லாசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டி 500ல் எஸ் பேங்க்கு, எம்சிஎல், அதுக்கப்புறம் எவ்ரிடே, ஆர் பவர். மிட்கேப்பில் டாப் லாசர்ஸ்னால் ஆர் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் கேபிட்டல், பிஎன்பி ஹவுசிங். ஸ்மால் கேப்பில் லாசர்ஸ்னால் எவ்ரிடே, ஜெட் ஏர்வேஸ் இன்றைக்கி 10% இறங்கியிருக்கு, பாம்பே டையிங் 10% இறங்கியிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து டாப் கெய்னர்ஸ், டாப் லாசஸ்னால் அது இவங்க தான். அடுத்து என்எஸ்சியில் நம்ம முக்கியமாக நிஃப்டி 50 பார்த்துடலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூம்னா எஸ் பேங்க்கு, டாடா மோட்டார்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ இந்த பங்குகள் எல்லாமே மோஸ்ட் வால்யூம். வால்யூம் ஷாக்கர்ஸ்னு பார்த்தோன்னா நிஃப்டி 50 ஹீரோ மோட்டார் கம்பெனி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்சிஎல் டெக், ஹின் பெட்ரோ. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் லிமிட் பிரேக்கர்ஸ் யாரும் இன்றைக்கி நிஃப்டி 50 இல்லை, லோயர் சர்க்கியூட்லேயும் யாரும் குறிப்பிட்டு சொல்லலை. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனிக்க வேண்டிய பங்கு யூபிஎல், அல்ட்ராடெக் சிமெண்ட், ரிலையன்ஸ், ஹெச்சிஎல் டெக் இதெல்லாமே இன்றைக்கி வந்து முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். அடுத்தது இன்றைக்கி வந்து நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் 52 லோ ஹையான பங்குகளை மட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து மொத்தம் 16 ஸ்டாக்ஸ் வந்து 52 ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான பங்குகள் வந்து கார்டன் ரீச்சு, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டிஎஸ்பி லிக்விடிட்டி ஃபண்ட், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பிவிஆர் லிமிடெட், ஸ்ரீ சிமெண்ட், விப்ரோ இந்த பங்குகள் எல்லாமே 52 ஹையை டச் பண்ணியிருக்கு. 52 லோன் பார்த்தோன்னா எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா வந்து என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க் இதெல்லாமே வந்து ஆஷ், இந்தியா கிளாஸ் லிமிடெட் இதெல்லாம் 52 லோவை, 99 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 52 லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் ஹீரோ மோட்டர் காப் லிமிடெட், ஹெச்இசி லிமிடெட், அதுக்கப்புறமா எம்ஆர்எஃப் 52 லோ, அதுக்கப்புறம் பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் 52 லோ, ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸு, டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா, வராக் இன்ஜினியரிங் லிமிடெட், விஎஸ்டி டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே 52 ஹையை லோவை டச் பண்ண முக்கியமான பங்குகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மதுரை, கரூர், கோயம்புத்தூரை தொடர்ந்து ஈரோட்டில் கிளாஸஸ் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ஈரோட்டில் 11th அன்னைக்கு, May 11th, இந்த சாட்டர்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து நம்ம கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே கிடையாது. இதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவுக்கு கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நாளைய பங்குச்சந்தை விடுமுறை May 1, எல்லாருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு நம்ம இந்த மந்த் மார்க்கெட் எப்படி முடிஞ்சது, நாளைய வியாழக்கிழமை மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வாரம் இந்த மாதம் வந்து ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆன பங்குகள் என்ன, லோ ஆன பங்குகள், அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு வீக்கெண்ட் நாளைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த தகவலில் பார்க்கலாம். நன்றி.